நாகாவுடைய விஷயத்துல நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க மேடம். வேண்டாம், விட்டுடுங்க. நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். உங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க இவ்வளவு பேசினதுக்கு இப்ப நினைச்சாலும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். பட் நீங்க ஒரு எம்எல்ஏங்கிறதுனாலதான் உங்களை இப்ப நான் சும்மா விடுறேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். Will you please get out? வாங்கடா போலாம். சேது அங்க பார். ஹாய் லட்சுமி. ஹாய் சேது, நீ எங்க இங்க? சும்மா ஷாப்பிங் பண்ணலான்னு. ஹே மாயா, இங்க யாருன்னு பாறேன். ஹாய். ஹாய். சேது, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி தெரியுது. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மாயா ரொம்ப நல்ல பொண்ணு. தேங்க்ஸ் மேடம். என்ன மாயா, எதுக்கு சேதுவை இன்சல்ட் பண்ற? ஏய் சும்மா ரெடி. ஏய் லக்ஷ்மி, அவன் ஒரு பொறுக்கிடி, நான் ஒரு கலெக்டர் பொண்ணு, எங்க அப்பாவும் ஆர்மி ஆபீசர், என் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராது. நீ தப்பா நினைச்சிருக்க மாயா, சேது அப்படி இல்ல. ஹலோ. ஹலோ கலெக்டர் மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். சொல்லுங்க சார். போன்ல வேண்டாமே மேடம். சொல்லுங்க சார், எங்க வரணும்? எம்எல்ஏ பேலஸ் பீச் ரிசார்ட் இன்னைக்கு ஈவினிங், நீங்க அங்க வாங்க. கண்டிப்பா வர சார். என்ன இருந்தாலும் படிச்சோ படிச்சவதான். காலேஜ் லட்சுமி பார்த்தமா இங்க தான் இருக்கல? ஆ, இந்த ஊர்ல தான் இருக்காங்க. ஏய் முதல்ல அதை எடுத்து அந்த டஸ்ட்பின்ல போடு. போடுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் நம்ம பசங்க பாத்துக்குவாங்கண்ணே. உங்க பேரை சொன்னா அங்க எல்லாம் நடக்கும்ண்ணே. என்னையா திடீர்னு எந்திக்கிற? வணக்கம் கலெக்டர் அம்மா. வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்கம்மா. மம்மி. ஆ ஓகே. என்ன சார், எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நீங்களே அந்த நாகாவுக்கு சப்போர்ட் பண்ணா எப்படி? நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நாகாவே வராரு, அவர்கிட்ட பேசிக்கோங்க. அதெல்லாம் சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அவர்கிட்டே பேசி. வணக்கம் நாகாண்ணா. சரிங்க சார். வணக்கம் நாகா. வணக்கம் மேடம், நான் நாகப்ப. 25 வருஷம் அரசியல் வாழ்க்கையிலே இது என்னுடைய மான பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க மேடம். யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வழிய விடு. வாங்க மேடம், மல்லிப்பூ இருக்கு மேடம். எவ்வளவு வேணும் மேடம்? ஒரு மணி கொடுங்க. என்னங்க மேடம்? எவ்வளவு? ஒரு மணி 10 ரூபா மேடம். டேய் மாமூல தராம. ஐயா ஐயா, இதான் முதல் போனி ஐயா. ஐயா குடுத்துருங்க ஐயா. போட்டண்ணா. ஐயா 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 ஐயா, கூட தூக்காதீங்க ஐயா. தெரியும்னங்களுக்கெல்லாம்
எவனா இருக்கீங்களா? ஏய், வேற எவனா இருக்கீங்களா? ஏய், பத்திச்சிரா உங்களுக்கு ஆப்பு. அடி ஒண்ணும் போடலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் வாடா, நீ மட்டும் வரலன்னா எங்க கதை முடிஞ்சிருக்குடா. வா. நீங்க நல்லா இருக்கணையா 100 வயசு வரைக்கும். யார் நீங்க? ஏஎஸ்பி பாண்டியன் வந்திருக்கேன்னு மேடத்துக்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியுமா நீங்க வரீங்கன்னு? உள்ள வந்து உட்காருங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், உட்காருங்க. என்ன அர்ஜெண்டா பார்க்கணும்னு சொல்லி உடனே வர சொன்னீங்களா மேடம்? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா மேடம்? எஸ் அந்த நாக விஷயத்தை பத்தி பேசதான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். புரியலையே மேடம். இந்தாங்கம்மா, இந்தாங்க சார். அந்த நாகாவோட ஃபயர் ஃபேக்டரியை நாளைக்கு சர்ச் பண்ணணும். எனக்கு உங்க சப்போர்ட் வேணும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மேடம், நான் இருக்கேன். அந்த நாகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இந்த ஊர்லயே ஒரு பெரிய விஐபி. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இது என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம். எவ்வளவோ விஐபிங்களை என்னோட கேரியர்ல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எஸ்பி சார், ஒரு சேஃப்டிக்கு தான் நான் உங்களை வர சொல்றேன். ஓகே, நீங்க கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, பாய். கணேஷ், வண்டிய திருப்பு. என்னன்னு பாத்துட்டு வர மேடம். மேடம், நாகா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்றாரு. எதுக்கு? எஸ்பி, நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? மன்னிச்சிருங்க மேடம், நாகாவை விட எனக்கு நீங்க முக்கியம் தான். வணக்கம் கலெக்டர் ராஜேஸ்வரி ஐயா. என்ன நாகா, என்ன பிரச்சனை? என்னோட ஃபயர் ஃபைட்டர் விஷயம் தான் மேடம்.
உன்னுடைய ஃபயர் ஃபேக்டரியை நாளைக்கு லாக் பண்ணிடுவேன். ஏய், யார் கிட்ட பேசுற? போட்டு தள்ளறா இவ்ளோ. ஏய் மேடம், கணேஷ் பேசுறேன் மேடம். இங்க கலெக்டர் மூவிக்கு ஆபத்து. அம்மா, ஒரு கும்பல் ரோட பிளாக் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போலீஸ் கிட்ட போகணும்மா. என்னங்க மேடம் பிரச்சனை? கணேஷ் வண்டி எடு. சரிங்க மேடம். எதுக்கு நாங்க அவளை விட்டுட்டேன்? யார் சொன்னது அவளை விட்டுட்டேன்னு? இப்ப பாரு. எதுவும் பிடிச்சுதான் பழகும், பிடிக்கலன்னா முடிச்சுதான் பழகும். கலெக்டர் ராஜேஸ்வரியை நேற்று சில தீவிரவாதிகள் வெடிகுண்டு வைத்து கொலை செய்தனர். வெல்டன் நாகா, அவ்வளவு பெரிய எதிரிய நீ இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்ட. சியர்ஸ்.